விட்டு விலக வில்லை ஏதோம் இல்லை எந்த கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலக வில்லை சொன்னதை செய்தேனும் தகப்பனவ சொன்னதை செய்தேனும் தகப்பனவ தேவன் என் தேவன் எனக்கென்று துணை அவரே என்னாலும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்று துணை அவரே என்னாலும் நடத்துவாரே ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கையில் முழு உலகத்தையும் ஆண்டவர் பாவத்தின் நிமித்தம் ஜலத்தினால் அழித்தார். அப்படி அழிக்கப்பட்ட காலத்திலே நோவா என்ற ஒரு நீதிமான் இருந்தான். ஹி வாஸ் வாக்கிங் வித் காட், ஹி ஹேட் எ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு நெருங்கிய உறவில் இருந்தான். துன்மார்க்கத்துக்கு அவன் அடிபணியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முழு உலகத்தையும் கவிழ்த்து போடுகையில் ஆண்டவர் நீதிமானாகிய லோத்துவை காப்பாற்றி. பேதர் எடுத்து எழுதுகிறார், நீதிமானை காப்பாற்றி. முழு உலகம் அழிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒரு லோத்து, ஒரு நீதிமானாகிய யாரு, நோவாவை காப்பாற்ற கர்த்தர் கருத்தாயிருந்தார். அவனை காப்பாற்ற ஒரு பேழை உண்டாக்க சொல்லுகிறார், பேழைக்குள் போகும்படி சொல்லுகிறார். ஜலம் வந்தபோது அந்த பேழைக்குள்ளே அவனும் குடும்பம் என்ன செய்யப்பட்டது, காக்கப்பட்டது. அடுத்து சோதோம் குமரா, அங்கே ஒரு லோத்து, அவன் நீதிமான் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். நீதிமானாயிருந்தாலும் இருந்த இடம் தகாத இடம். அவன் ஸ்தோத்திரம், சோதோமில் குடியிருக்கிறான், பாதிக்கப்படுகிறான். ஆனாலும் லோத்துவை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் ஏஞ்சலை அனுப்புகிறார். He was a righteous man in the wrong place. ஆனாலும் கர்த்தர் அவனை காப்பாற்றுவதற்காகவே ஏஞ்சல்ஸை அனுப்புகிறார். பட்டணத்தை கவிழ்த்து போடுவதற்கு முன்பாக லோத்துவை கரம் பிடித்து சோதோமை விட்டு வெளியே கொண்டு போய் ஆண்டவர் தப்புவிக்கிறார். மிஸ்ஸிஸ் லோத் அந்த இடத்துல உப்பு தூணானால் அவள் சோதோம் பட்டணத்தை சேர்ந்தவள். அல்லேலூயா. அவள் தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால் அந்த அனுபவத்தை உப்பு தூணாய் மாறி போனாள். சோ இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு பேதர் சொல்லுகிறார், பக்தி உள்ளவர்களை சோதனையில் இருந்து ரட்சிக்க கர்த்தர் என்று சொல்லுகிறார், அறிந்திருக்கிறார். The Lord knows how to deliver the godly people out of trial, out of danger, out of disaster. எந்த உபத்திரவும், எந்த ஒரு லோத்துவையே ஒரு தேசமே கவிழ்த்து போடுகையில் அதிலிருந்து தப்புவிக்க கூடுமானால் முழு உலகத்தையும் ஜலப்பிரளயத்தால் அழிக்கையில் ஒரு நீதிமான் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஒரு நோபாவை காக்க கூடுமானால் ஆண்டவரிடத்தில் பக்தியா இருக்கக்கூடிய, உறவில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை காப்பாற்ற கர்த்தரால் கூடும். அல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை கூட வாசிங்க, 1 பேதுரு 2:9 வாசிங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்க அறிந்திருக்கிறார். எப்படி ரட்சிக்கணும் என்று தெரியும். நீங்க காட்லி பீப்புளா இருக்கணும். அல்லேலூயா. தேவனோடு உள்ள ஸ்தோத்திரம், உறவில் நிலைத்திருக்கக்கூடிய மக்களாய் இருந்தால்
ஆண்டவர் உங்களை காக்க அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதல் வசனம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கேடகமாயிருக்கிறார். வசனத்தில் இரண்டாவது பார்க்கிறோம், யாருக்கு? நீதிமான்களுக்கு. அவர் நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தால் சூழ்ந்து கொள்ளுகிறார் என ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 18:30 வாசியுங்கள். தம்மை நம்புகிற அனைவருக்கு, the Lord is the seal to all those who put their trust in him. தங்கள் நம்பிக்கையை அவர் மேல் வைத்திருக்கிற அனைவருக்கும் அவர் யாரா இருக்கிறார்? கேடகமாயிருக்கிறார். Trusting in God is our security. We trust in many things that God has granted to us. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், ஐஸ்வர்யம், வேலை, பணம், திறமை, ஸ்தோத்திர எக்ஸ்பீரியன்சஸ், இவையெல்லாம் கர்த்தர் கொடுத்தவைகள். இவைகள் மேல் நம்முடைய நம்பிக்கையை என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் 115 சங்கீதத்திலே ஸ்தோத்திரம், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார். ஆரோன் வீட்டாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரே கர்த்தரை நம்புங்கள். அப்ப சிறியவர்களா இருந்தாலும் சரி, ஆரோன் என்ற ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் என்ற ஸ்தோத்திரம் நிலையில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்களா இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்புகிற மக்களுக்குத்தான் கர்த்தர் கேடகமும் துணையுமாயிருக்கிறார். அல்லேலூயா. God is the seal and help to all those who trust in him. கர்த்தரை நம்பின அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாக்கள்ல ராஜாக்கள் யார் யார் அவரை நம்பினார்களோ அந்த ராஜாக்களுக்கு ஆண்டவர் ஆச்சரியமான வெற்றியை கொடுத்தார். சில ராஜாக்கள் எதிராளிகள் வந்த சூழ்நிலையிலே எகிப்தை தேடி சென்றார்கள். அது ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம். எகிப்தியர்கள் என்ன தேவர்களா? எகிப்தின் குதிரைகள் அவைகள் ஆவிகளா? அவைகளெல்லாம் மாம்சம்தானே. நீங்கள் என்னை நம்பாமல் அவைகளின் சகாயத்தை தேடி ஓடுவதனால் உங்களுக்கு ஏதாவது நடக்க கூடுமா என்று சொல்லி அவ்விதமாக எகிப்தை நாடி தேடி ஓடக்கூடிய உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் மேல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஈவுகள் எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். டோன்ட் புட் யுவர் ட்ரஸ்ட் அப்பான் த திங்ஸ் தட் யூ ஹவ் ரிசீவ்ட். நீங்கள் பெற்றவைகள் ஐஸ்வர்ய விருத்தியானால் உங்கள் இருதயத்தை அதன் மேல் ஸ்தோத்திரம் வையாதிருங்க. உங்கள் நம்பிக்கை, ஆல்வேஸ் யுவர் ட்ரஸ்ட் மஸ்ட் பி ரூட்டட் இன் காட். கர்த்தர் மேல் தான் உங்கள் நம்பிக்கை என்ன செய்யணும். ஒரு மருத்துவர் இடத்தில் போகிறோம், மெடிசன் எடுக்கிறோம், ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை மருந்துக்களில் அல்ல, மருத்துவர்களில் அல்ல. ஆண்டவர் சுகம் கொடுக்காவிட்டால் எந்த பரிகாரிகளால் நமக்கு என்ன செய்ய முடியாது. ஆசா ராஜா, அவன் ராஜாவாக இருந்த நேரத்தில் அவன் கால்களில் ஒரு பெரிய புண் வந்து விட்டது. அதற்காக அவன் பெஸ்ட் மருத்துவர்களையெல்லாம் தேடி சென்றான். எந்த மருத்துவர்களாலும் அவனுடைய காலில் உள்ள நோயை என்ன செய்ய முடியல. அப்பந்தான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு பலத்த எதிரிகள் வந்த போதெல்லாம் உன்னை காப்பாற்றினேன், நீயோ என்னை நம்பாமல் ஸ்தோத்திரம் நீ வெறும் மனிதர்களையே சார்ந்து விட்டபடியால் உனக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தர் கைவிரித்து விட்டார். கடைசியிலே அவன் அந்த வியாதியிலே அவன் மரித்து போனான் என்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் காட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை கூட வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22:19.
நீதி மொழிகளின் புஸ்தகம் 20 29-25 வாசிங்க. 29-25 கர்த்தரை நம்புகிறவனோ பாருங்கள், whosoever put his trust in the Lord shall be set on high. உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலம், highest protection. He shall be safe in எல்லா சூழ்நிலையிலும் அவன் பாதுகாக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 17:7 சொல்லுகிறது. சங்கீதம் 17:7 சொல்லுகிறது, வாசிங்க. சங்கீதம் 17:7, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் சரி, இஃப் யூ ட்ரஸ்ட் இன் காட், He will deliver you from all your enemies. Hallelujah. உங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடியவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் கையில் நின்று கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். நாம் நிறைய சம்பவங்களை ராஜாக்கள் புஸ்தகங்களில் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அவர்களை ஆண்டவர் மனுஷனுடைய கைகளில் இருந்து தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30:5 அவரிடத்தில் அடைக்கலமாய், அடைக்கலம் சொல் மீன்ஸ் கர்த்தரை நம்புகிறவர். பாருங்க, ஆண்டவரை முழுமையாய் நம்பி ரூத்து வந்தார், ஒரு யங் விடோ. கர்த்தரை நம்பி வந்தபடியினால் அவளுடைய எதிர்காலம் இருண்ட நிலையில் இருந்தபோது போவாஸ் ஒரு வார்த்தை சொல்றான், எவரும் உன்னை தொடாதபடிக்கு நான் நினைச்சிருக்கிறேன் உன்னை ஒருவரும் டீஸ் பண்ணாதபடிக்கு, உன்னை ஒருவரும். ஏன்னா இவள் மோபாவியப்பன், இஸ்ரவேலுக்கு புதிதாக வந்தவள், யங் விடோ, எல்லாராலும் அறியப்பட்டது, எல்லாரும் ஏறிட்டு பார்க்கலாம், வாலிபர்களும் ஐஸ்வர்யவான்களும் இவளை டீஸ் பண்ணலாம். ஆனால் போவா சொன்னார், நீ இங்கே வந்திருக்கிறாய், நீ கர்த்தரை விசுவாசிக்கிறாய், ஆகையால் உன்னை ஒருவரும் தொடாதபடிக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். போவாஸ் என்பவர் அந்த தேசத்தில் பெத்லகேமில் ஒரு பிரபலமானவர், ஒரு ஸ்தோத்திரம், அந்த தேசத்தின் ஒளிமுக வாசலில் நிற்கக்கூடிய ஒரு நல்ல ஹை பொசிஷனில் உள்ளவர். அவர் கொடுத்த கட்டளை, ஸ்தோத்திரம், ரூத்தை யாரும் தொடக்கூடாது. ஆகையினால்தான் அந்த பெத்லகேமுக்கு வந்தபோது அவளுக்கு ஸ்தோத்திரம் மாரலியூர் பாதுகாப்பு இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் அவளை பாதுகாத்தது மட்டுமல்ல, அவளுக்கு ஆண்டவர் பெரிய உதவிகளை ஆண்டவர் செய்ததை பார்க்கிறோம். நாம் ஆண்டவரை நம்பும் போது கர்த்தர் நம்மை தப்புவிப்பார், உயர்ந்த அடைக்கலத்தை, பாதுகாப்பை கொடுப்பார். சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க, அவர்களை ஆண்டவர் கைவிடவில்லை. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.